எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிராமத்தில் நடக்கிற தாய்மாமா உறவுக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குற மாதிரியான பெண் குழந்தைகள் சடங்காகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, பெரியாளா பெரிய மனுஷி ஆகிறது, இந்த மாதிரியாக பல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம நண்பரோட தங்கச்சி பொண்ணு வயசுக்கு வந்திருக்காங்க, அதை தான் அப்படியே பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. அதாவது கேட்டிங்கன்னா, நம்ம தாய்மாமனுக்குள்ள உருத்தான ஒரு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குழந்தை பிறக்குதுலேருந்து குழந்தைய கட்டி, அதை அந்த பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சீரும் சிறப்புமாக தாய்மாமா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது, நம்ம கிராமப்பகுதிகள்லையும் சரி நிறைய இடங்கள்லையும் கண்டிப்பாக தாய்மாமா உறவு ரொம்ப முக்கியங்கிறத காட்டும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம இந்த சடங்கு திருவிழா அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில், அதை தான் பார்க்க போகிறோம். இவர் நம்ம நண்பர் மாத்திரம் இல்லை, உறவு முறையில் மாமா. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாய்மாமாவுக்கு அந்த பொண்ணை பெற்றவங்க, அதாவது அத்தான்னு சொல்லுவோம், தங்கச்சி அக்காவை கட்டி கொடுத்துருந்தோம் அப்படின்னா எங்கள் ஏரியாவில், அவங்க இந்த தாய்மாமாக்களை வந்து, அதாவது இந்த அளவுக்கு நம்ம, அதாவது நம்ம கோயிலெல்லாம் பரிவட்டம் கட்டுற மாதிரியான ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகள் பண்ணி அவங்களுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு மரியாதை பண்ணி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. பூமாலை அப்புறம் சால்வ அந்த மாதிரியாக போற்றி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். அதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த கிராமப்பகுதிகளை அவங்க கிராமப்பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு தெருவையும் சுற்றி வரணும். இந்த பெண்ணுக்கு நம்ம கொண்டு போகிற தாய்மாமன் சீர்னு சொல்லுவாங்க, இதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். அந்த தாய்மாமனோட கடமை அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண் குழந்தைகளுக்கு தாய்மாமனோட தேவை. பொதுவாகவே ஆண் குழந்தை யார் பிறந்தாலுமே காது குத்துறது எல்லாமே தாய்மாமன் மடியில் தான் வச்சு குத்துவாங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சீரம் சிறப்புமாக அவங்க திருமணம் முடிகிற வரைக்குமே இந்த தாய்மாமன் உறவு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். தாய் தகப்பனை விட தாய்மாமன் உறவு ரொம்ப முக்கியமானது. அது நம்ம பழைய காலத்தில் நிறைய படங்களாகவே எடுத்து பார்த்துருக்கலாம். தொடர்ந்து இன்னமும் கிராமப்பகுதிகளில் நடந்துக்கிட்டு இருக்குது, அப்புறம் நிறைய இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை கட்டுறது தான் இந்த வீடியோ. அது போக பார்த்திங்க அப்படின்னா, அந்த கிராமப்பகுதியை அலறது அளவுக்கு தான வெடி முழக்கங்கள் அப்புறம் வேட்டுச்சத்தங்கள் அப்படியே சொல்லுவாங்க நிறைய. அது போக பார்த்திங்கன்னா, செண்டா மேளத்தோட தான் எங்கள் ஏரியாவில் செண்டை மேளம்னு சொல்லுவோம். செண்டை மேளத்தோட அப்படியே நம்ம எல்லாம் சீரோட நம்ம ஊர்லேருந்து மொத்தமாக ரெண்டு வேனில் வந்திருந்தோம். அப்படி அந்த ஊரை சுற்ற போகிறோம். தாய்மாமாவுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே வந்திருந்த எல்லா உறவுகளையுமே சால்வை போட்டு, அதாவது நமக்கும் எனக்கு உட்பட எல்லாருக்குமே வந்திருந்த எல்லாருக்கும் இந்த சால்வையை போட்டு மதிப்பு மரியாதை கொடுத்து தான் கூட்டு போகிறாங்க கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா, இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே நம்ம தாய்மாமாவுக்கு மாத்திரம்தான் சிறப்பான மரியாதைகள் செய்வாங்க. இங்கே நமக்கு வந்திருந்த எல்லா ஆண்களுக்குமே இப்போ நமக்கும் அதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து ஆண்களுக்கும் அப்படியே சால்வையை போத்தி விட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்ம வெடி மேல முழக்கத்தோட ஊரை சுற்ற கிளம்பிட்டோம். ஊரை சுற்றி முடித்ததுமே அப்படியே ரொம்ப பேச வேண்டான்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு அந்த பக்கமாக அதுக்கு அடுத்த அளவு உள்ளது என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். ஊரெல்லாம் சுற்றி முடித்து அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பந்தல், அதாவது கிராமப்புறங்கள்லேயே நம்ம பார்க்க முடியும், இந்த தென்னந்தட்டியால் பந்தல் ரொம்ப சீரம் சிறப்புமாக பந்தல் அமைச்சிருந்தாங்க. அப்புறம் பெண் குழந்தையோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கு போக பார்த்திங்கன்னா, அவங்கள ரெடி பண்ணுறது அந்த மாதிரியான கொஞ்சம் நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவோம், அதை முடிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா, வந்திருக்க எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வந்திருந்தவங்க எல்லாமே பெண் குழந்தையோட அப்படியே ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே போஸ் கொடுத்துட்டு நல்ல சீரும் சிறப்புமாக சாப்பாடை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அதில் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியாக முத பந்திலே உட்காந்து சாப்பிட்டோம். உடனே அப்படியே நம்ம உறவுக்காரங்க அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட போயிட்டு பொண்ணு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா விவசாயி அப்படின்னு சொல்லி வைக்கல நம்ம சேனலுக்கு, நம்ம கிராமங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளை எடுத்து அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து நிறைய நண்பர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்குது, விவசாயம் நடக்குது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தொடர்ந்து நம்ம கிராமத்து நிகழ்ச்சிகளை அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆதரவை கொடுக்க காக்கநல்லூர் மணிகண்டன் நன்றியை சொல்லி முடிச்சுக்கிட்டேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.